गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணியம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே அனுசரதி ஜனோகே கௌதுக வியாகுலேக்ஷே கிமபி கிருத நிநாதோ வியாக சந்தௌத்ரவல்தோ வலிதவதன பத்மோ பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவஹ. பாலலீலைகளை வர்ணிச்சுட்டு இருக்கக்கூடிய பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல குருவாயூரப்பனிடத்துல ஒரு கேள்வியை எழுப்புறார். குருவாயூரப்பா, வாசுதேவா, வசுதேவனுடைய ஒரு மகனே, கிமிவன விததாதே, நீ இருக்கக்கூடிய இடத்துல யாருக்குத்தான் சந்தோஷத்தை உண்டு பண்ண மாட்ட? வலித வதன பத்மம், நீ பயந்து போய் அம்மாவான தேவகியினுடைய கழுத்தை கெட்டியா பிடிச்சுண்ட, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுடுத்துன்னு. குருவாயூரப்பா, நீயா பயப்படுவ? விஷ்ணு சகஸ்ரநாமத்துல உனக்கு ரெண்டு பேர் உண்டாச்சே, பயகிருத்து பயநாசனகான பேரு. பயத்தை கொடுப்பவனும் நீ தான், உலகத்துல பயத்தை போக்குபவனும் நீங்க தான். ஆஷ்ருத பக்தர்களுக்கு உன்னை அன்றவாளுக்கு பயத்தை போக்கக்கூடியவனாகவும் பாகவத விரோதிகளுக்கு பயத்தை அழிக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய நீ போய் பயந்துண்டு யசோத அம்மா கழுத்தை கட்டின்றேன்னா யசோதவனா உன் பேர்ல இருக்கிற பாசத்தினால அதை உண்மைன்னு நம்பலாம். ஆனா குருவாயூர்ல நாராயணி எழுதிட்டு இருக்கக்கூடிய எனக்கு குருவாயூரப்பா சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் கண்ணனுடைய லீலை தானே. உடனே உங்க அம்மா என்ன பண்ணான், கிருஷ்ணா பயந்துட்டியாடா, ஏதோ ஒரு சின்ன ஜந்து ஓடி இருக்குண்டா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாதடா, பெரிய பெரிய ராட்சசாலாம் பார்த்து பயப்படாத, நீ ஒரு சத்தத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கே மனசுக்கு கவலையா இருக்கடா அப்படின்னு கண்ணனுடைய அந்த நெத்திய தடவி கொடுத்து தலைய கோதி தன்னுடைய திருமார்பல கண்ணனை கெட்டியா பயப்படாத பயப்படாதேன்னு ஒரு தாயாருக்கு தன் குழந்தை பயந்தா என்னென்ன சூழ்நிலைகள்ல அவ எப்படி குழந்தைய அரவணைப்பாளோ அது போல குருவாயூரப்பா வலிதா பதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டிக்கு உன்னோட குறும்பு இருக்க, நீ என்ன தெரியுமா பண்ண, உன்னை துத்திண்டு ஓடி வந்த கோபர்கள் கோபிகைகள்லாம் ஒரு பத்தடி தள்ளி நின்றுட்டான். ஏன்னா கண்ணன் பயந்துட்டான், அவன் இடத்துல நம்ம நெருங்க கூடாதுன்னு யசோதவனை தடவி கொடுத்துருக்கா. அப்ப யசோத அம்மாவுக்கு கூட தெரியாம அவகிட்டேந்து கொஞ்சம் உன்னுடைய தலைய லேசா அப்படி திருப்பி அப்ப முளைச்சிருக்கக்கூடிய ரெண்டு பல்லும் பொக்கவாயும் எதிர்ப்பவர்களுக்கு குறும்போட தெரியற மாதிரி ஒண்ணுமே நீ பண்ணாத மாதிரி அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சைய அந்த தத்த திருஷ்டி இருக்க அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்ச அந்த கோபர்களோ கோபிகைகளோ நந்தகோகுலத்துல போன பிறவியில எத்தனை புண்ணியத்தை பண்ணாலும் இதையெல்லாம் அனுபவிக்கிறாளே குருவாயூரப்பா வாசுதேவா, எங்களுக்கு கூட கலியுகத்துல அந்த பாக்கியம் கிடைக்கலையடான்னு ஒரு குறையோட 45வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரியானவர் பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, அழகினை காணுமொரு ஆவலினால் பல பேர்கள் அணைந்த போது பழகலுறும் புன் சிரிப்பால் பரவசத்தை மேன்மேலும் கண்ணா அவர் பல் மூட்டி
இழைந்தோடும் மழையினால் எல்லோரும் இன்பத்தை எய்த செய்ய குழந்தையுள கோலங்கள் செய்திட்ட குருவாயூரப்பா நின் பெருமை கூறப்போமோ அப்படின்னு ஆரம்பிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக நான்காவது ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் கண்ணனுக்கு யசோதை நடை பயிலுவதற்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்க போறான்னு கண்ணனுடைய தளர் நடை பருவத்தோட அடுத்த ஸ்லோகத்தை பட்டத்ரி கம்பீரமாக துவங்குவதற்கு தயாராகிறார். துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் இருக்கக்கூடிய ஊரினுடைய பெயர் திருமுண்டீஸ்வரம். அங்கே தரிசிக்கக்கூடிய எம்பெருமான் பங்கஜவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். எங்கே அமைந்துள்ளது இந்த ஊர்? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திற்கு அருகிலுள்ள திருவெண்ணை நல்லூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய திருமுண்டீஸ்வரம் கிராமத்தை நெருங்கி உள்ளே நுழைந்து விட்டோம். பச்சைமா மலைபோல் மேனி கண்ணனை தரிசிக்க வாருங்கள் என காற்றிலே அசைந்து பச்சை பசேல் என்ற பயிர்கள் சூழ்ந்த வயல் நம்மை வரவேற்கிறது. கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியிலே இதோ கோயிலுக்கு எதிரிலேயே நின்ற திருக்கோலத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போல கம்பீரமாக கண்ணனுக்கே உரிய அவனுக்கு சொந்தமான நீல நிறத்திலே இங்கு ஹனுமான் நமக்கு வித்தியாசமாக காட்சியை அளிக்கின்றான். கிரீடம், திருமன் காப்பு, அகல திறந்த கண்கள், அஞ்சனா நந்தரம் வீரம் என வீர திருமுகம், இருப்பினும் இரு கைகளை கூப்பும் தாசபாவம், கங்கணம், தோல்வளைகள் பரிமளிக்க காட்சியளிக்கக்கூடிய இவர் நாமக்கல் அனுமனைப் போல மேற்கூரை இல்லாமல் தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். பெரிய பீடம், அதிலே அகன்ற திருவடிகள், அதற்கு நடுவில் லாவகமான கதை, இதோடு இவர் திவ்ய தரிசனம் நமக்கு இங்கே குதூகலத்தை அளிக்கின்றது. திருவண்ணை நல்லூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே அனுமன் எங்கிருந்து இவ்வளவு கம்பீரமாக வந்தான்? ஊரினுடைய பெயரும் அருகாமையும் நமக்கு பதில் அளிக்கின்றது. அரியணை அனுமன் தாங்க என்னும் பாசுரத்திலே கம்பநாட்டாழ்வார் ராமனுடைய மகுடாபிஷேகத்தை வர்ணிக்கும் போது வெண்ணை நல்லூர் சடையப்பன் மரபிலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அருகிலே இருக்கக்கூடிய வெண்ணை நல்லூரிலே இருந்ததாலோ என்னவோ அனுமனுதர் வரவேற்பு இங்கு கம்பீரமாக அமைந்துள்ளதோ என்று நம் மனதிற்கு தோன்றுகின்றது. இதே அனுமனுடைய பீடத்தின் கீழ் மற்றொரு ஆஞ்சநேயனையும் நின்ற திருக்கோரத்திலே தரிசித்து கோவிலை அடைந்து விட்டோம். அழகான துவாரபாலர்களை கதையோடு கொண்டு 3 நிலைகள், 5 கலசத்துடன் கோபுரம் நம்மை வரவேற்க நமக்கு புண்ணியங்களை அளிக்க வல்ல கோபுர தரிசனத்தோடு அங்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய திருவடி சிறிய திருவடியான கருடன் அனுமனை தரிசித்துக் கொண்டு உள்ளே பலிபீடத்தையும் கடந்து கருட பகவான் தனி சன்னதியாக மூலவராக அஞ்சலி ஹஸ்தராக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெரிய திருவடியான தரிசனத்தோடு 45வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆரம்பிக்கக்கூடிய பரிணாமத்தின் அழகிற்கு நாம் திரும்பிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா திருதகதி சுபதல் தாம் உத்தி தௌ லிப்த பங்கோஹோ திவி முனி பிரபங்கைஹி சஸ்மிதம் வந்தியமானவோம் திருதமத ஜனநிப்யாவோம் சானுகம்பம் கிரிகீதவோகோ முகுரபி பரிரப்தவோகோ திராக்குவாம் சும்பிதவோசாக. முக்கியமான ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். ஏன்னா இதுவரைக்கும் தவழ்ந்து கொண்டிருந்த கண்ணனுக்கு யசோதம்மா நடப்பயிலுவதற்காக கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க போறாளாம். அப்படியே அவனை தூக்கி நிக்க வைக்கிறா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பொத்து பொத்துன்னு கீழே விடறான். இருடா கிருஷ்ணா, நடக்க வேண்டாமாடா, எத்தனை நாள்ரா தவழ்ந்துட்டே இருக்கு பாரு, உன்னுடைய முட்டியெல்லாம் தேஞ்சு போயிருக்கு பாரு, அதனால உனக்கு நடக்கத்து கத்து கொடுக்கறேன், என் கைய பிடிச்சுக்கிறியா அப்படின்னு அவனுடைய 2 கைகளையும் குருவாயிரப்பா உன் கைய பிடிச்சுண்டு யசோதவன் பின்னாடியே சத்தம் போட்டு வரா, என்ன பார்த்து நட, மெதுவா, இந்த காலவை அந்த காலவை அப்படின்னு தானும் உன் எதிர உட்காண்டு தாமர மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய மலர் பாதங்களை தன்னுடைய கையால தூக்கி தூக்கி வச்சு இப்படித்தான் நடக்கணும் மெதுவா அப்படின்னு சொல்றதை கேட்டா எனக்கு சிரிப்பு வருது என்னார் குருவாயிரப்பனை பார்த்து. குருவாயிரப்பனும் பட்டத்திரியும் பேசறது தானே நாராயணியம்.
குருவாயூரப்பன் கேட்டார், இதுல என்ன சிரிப்பு, எங்க அம்மா எனக்கு நடப்பையில கத்து கொடுக்கிறான்னா. குருவாயூரப்பா, உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் நீ, அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய பார்வையினால நடத்தக்கூடிய உனக்கு போய் யாராவது நடப்பையில சொல்லி கொடுக்கணுமா, என்னடா உன்னுடைய சௌலபியம், அதை கூட அம்மா கிட்டக்க நீ கத்துக்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அவ்வளவு பவ்யத்தோட நாடகம் ஆடிண்டு கீழே விழுந்துண்டு மேலே எழுந்துண்டு அம்மா கால தடவி கொடுக்க, திவி முனி பீரபங்கை சஸ்மிதமோ வந்தியமான. குருவாயூரப்பா, தொடர் சங்கிலிகை சலார் பிலாரென்ன தூங்கு பொன் மணியொலிப்ப படுமும் மதப்புணல் சோர வாரணம் பையன் என்று ஊர்வது போல் உடன்கூடி கிங்கினியார வாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடையின் அடவானோன்னு பட்டத்ரியோட சம்ஸ்கிருத ஸ்லோகம். கும்பகோணத்துல சாரங்கபாணியான எம்பெருமான அவன் கண்ணனாக அவதாரம் பண்ணி எப்படி யசோதையினுடைய திருமாளிகையில நடை பயின்று நடந்தான் அப்படின்னு ஆழ்வார் எழுதக்கூடிய ஒரு பாசுரம் ஆச்சரியமாக ஒத்து போறதா. அப்படி யசோத முன்னாடி ரெண்டு கைகளையும் பிடிச்சிண்டு கண்ணன் ஒவ்வொரு திருவடியா எடுத்து வச்சு திருத்தமத ஜனநீபியம் அப்ப இவன் நடக்கிறத பார்த்து கண்ணனான மாயனிடத்துல இவன் ஏற்கனவே அவதாரம் பண்ண வாமனாவதார நினைவுகளே இந்த ஸ்லோகத்துல பட்டத்ரி தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்திண்டே இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது திருமுண்டீஸ்வரத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்யமான ஒரு திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பங்கஜவல்லி நாச்சியார் ஸ்ரீ ஆண்டாள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை சுக்கிரவாரத்தில் அடைந்து சகல பலன்களையும் நாம் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. மகாராஷ்டிர மாநில